சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுவே பால் டிவியின் ஒரு ஒளிபரப்பு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்பானவர்களே, மிகவும் இக்கட்டான சூழ்நிலை நோக்கி நம்முடைய இந்திய திருச்சபைகளும் நம்முடைய இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிற மிக முக்கியமான கல்வி நிறுவனங்களும் மட்டுமல்ல கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களும் என்றுமில்லாத அளவுக்கு ஒரு நெருக்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இதை குறித்து என்ன செய்யலாம் என்று சென்னையில் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக கூடி நாங்கள் ஜெபித்தோம். சென்னை கத்தோலிக்க பிஷப், சென்னை சிஎஸ்ஐ தலைவர்கள், சென்னையில் இருக்கிற லுத்தரன், சென்னையில் இருக்கிற இசிஐ, சென்னையில் இருக்கிற சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்டினுடைய பிரசிடெண்ட் மற்றும் இன்னும் அநேக தலைவர்கள், கல்வி நிறுவனத்தை நடத்துகிற மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிற தேவ பிள்ளைகள், சுவிசேஷகர்கள் இப்படி கூடி தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணின போது எல்லா தலைவர்களுக்குள்ளும் கர்த்தர் போட்ட ஒரு தரிசனம் கிறிஸ்தவ ஒருங்கிணைப்பு மாநாடு. இதன் விளைவாக டிசம்பர் 2 சனிக்கிழமை மாலை 4 சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏவில் வைத்து ஒரு மாபெரும் கிறிஸ்தவ ஒருங்கிணைப்பு மாநாடு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இதில் யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம்? அனைத்து தேவ பிள்ளைகள், சபை பாகுபாடுகள் எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அனைத்து திருச்சபையின் தலைவர்கள் வரப்போகிறார்கள். ஆகவே இந்த முக்கியமான சூழ்நிலையில் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த தருணத்தில் நாம் இணைந்து செயல்படுவோம். ஒருவருக்காக ஒருவர், ஒருவர் பாரத்தை ஒருவர், ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஜெபம் பண்ணினால் பரலோகம் ஆமேன் என்று பதில் அளிக்கும் ஒரு பெரிய உயிர்ப்பிக்கிறது. உடனே இவர் செத்திலிருந்து அவர் என்ன செத்திலிருந்து செத்தா பழச்சிருவேன், ஒருவேளை போச்சுப்பட்டு நம்ம உயிரோடு இருந்துச்சோன்னு நினைக்கக்கூடாது. அது ஆத்மா சம்மந்தப்பட்டது. கிறிஸ்துவ மூலம் பணத்தை படுத்து வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டான் முட்டாப்பே. ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பணும்னா அந்த மனுஷன் ரட்சிப்புக்குள்ளே நடந்திருக்கணும். ஏதோ ஒரு காரியத்தில் சீக்கிரமாக அந்த உயிர் போயிருந்தா, இன்னும் அந்த மனுஷன் உயிர் வாழ்ந்தா, மாற்றுத்த நாளில் நிறைய பேர் பிழைக்கிறதா இருந்தால் அந்த மனுஷன் என்ன செய்யலாம்? பிழைக்க வைக்கலாம். ஆனால் அங்கே போய் ஜெபம் பண்ணுற நேரம் ஒரு சந்தேகப்படுற ஆள் இருந்தால் கூட, அண்ணன் இப்படி தான் உயிராக்குறான்னு பாப்பா வந்து ஆடு பிடி பார்த்துக்கிட்டா அவனே மீண்டும் கொண்டு விடுவான். அதனால தான் எல்லாரையும் விரட்டி விட்டு தனியாக ஜெபம் பண்ணுறது. ஒரு பணத்துக்கு பணம் ஜெபம் பண்ண முடியுமா? விளைச்சாதானே பணத்தை உயிர்ப்பிக்க முடியும். நான் பொண்டாட்டி விலைக்கு வாழ்ந்துக்கிட்டு பணமாக இருந்துக்கிட்டு நாம ஒரு பணத்துக்கு ஜெபம் பண்ண எப்படி எழுப்ப முடியும்? புரியுதா? 100 சொல்ல சொல்கிறீங்களா? 100 சொல்ல சொல்கிறீங்களா? அண்ணன் 100 சொல்லுங்கன்னு சொல்கிறவங்க கையை வைத்துங்க. அப்போ ஒரு ஆள் இப்போ தொற்கால் வந்து இறந்துட்டாங்க, தபித்தாள் என்ற தொற்கால் இறந்துட்டாங்க. அவங்க யாருக்காக வாழ்ந்தாங்க? விதவைகளுக்காக வாழ்ந்தாங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்காக வாழ்ந்தாங்க. அவங்க ஒரு ட்ரெஸ், இந்த சொட்டர் தயார் பண்ணுவாங்கல்ல, குளிர் குளிர் நாட்களில் சொட்டர் போடுறோம்ல, அது தயார் பண்ணுற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் வேலை கொடுத்தாங்க. அவங்களுக்கே அந்த கம்பெனியில் வர்ற லாபத்தை நினைச்சாங்க, அந்த மக்களுக்கே பகிர்ந்து கொடுத்தாங்க. புரியுதுல? அப்போ அவங்க அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. இந்த கதையை சொல்லி சொன்னா தான் புரியும். இறந்து போயிட்டாங்களா? ஏழைகளுக்கு உதவி செஞ்ச அம்மா, திக்கற்ற பிள்ளைகளை வாழ வச்சு அந்த தாய் என்ன செஞ்சு இறந்துருச்சு. அப்போ பேதர் வர்றாரு, வந்தோடனே எல்லா பேரும் அடிச்சு வாட்டி விட்டார். அந்த அம்மா, அந்த ஏழை விதவைகள்லாம் வர்றாங்க, திக்கட்டுறவங்களாம் வந்து, ஐயா இந்த அம்மா இன்னொரு 10-15 இருந்தாங்கன்னா நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக வாழ்ந்துக்கிடுவோம். எங்களை வாழ வச்ச தெய்வம் என்ன செஞ்சிருச்சு? செத்து போச்சு. அப்படியா? ஒரு அந்த அளவுக்கு தெய்வ பிறப்பா? சரி அப்படின்னு போய் ரூமில் எல்லாரும் வெளியேற்றி விட்டு போய் ஜெபம் பண்ணி கொண்டு கொண்டார் உயிரோட. எப்படி? அப்போ அவங்க யாரு? ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவர்கள். இச்சிப்புக்காக வாழலை, ரட்சிப்புக்காக வாழ்ந்தாங்க. ரட்சிப்பு என்பது பிறருக்காக வாழ்வது, இச்சிப்பு என்பது தனக்காக வாழ்வது. இச்சை என்பது தனக்காக வாழ்வது, ரட்சிப்பு என்பது பிறர்க்காக வாழ்வது. இப்போ பாருங்க, எந்த கிறிஸ்தவனையும் முத்து பாருங்க, பிறர்க்காக வாழ்ந்து பிற கண்ணீரை துளைத்து பிற பசியை போக்குவதே என் ஆயத்தமன் பாத ரட்சன் ஒருத்தையும் சொல்லிவிட்டேன். சொல்லிட்டு செருப்போட்டே பிரசங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீதான் ஆலயம், ஆலயம் திட்டு போடுறதுனா செருப்பே போடாம வெறுங்கால் இது ரோட்டில் நடந்துருவியா? பற்கள் நிறைந்தவனா என்ன செய்வ? ஒரு ஓரமா போய் உட்காந்துருவேன், கால் ஊரா கொப்பளமாயிரும். அப்படியே தொற்கால் என்ற தபித்தாளை பேதுரு உயிரோடு எழுப்பினார். ஆனால் அவர்களுக்கு அந்த தகுதி இருந்துச்சு, அந்த அம்மாவுக்கு தகுதி இல்லாமல் போய்கிட்டு யாருக்காக வாழாம, எந்த ஏழையும் விசாரிக்காம, யார் கண்ணீரும் துடைக்காம வெம்பாட்டில் உட்காந்துக்கிட்டு செத்து போனவனை போய் எழுப்ப முடியுமா?
இச்சிப்புக்காக இச்சைக்காக வாழ்ந்தவன், கொண்டாட்டி வழிக்காக வாழ்ந்தவன் எல்லாம் உயிரோடு எழுப்ப முடியாது, அவனை சுகமாக்கவும் முடியாது, அவனுக்கு நோயும் சுகமாகாது. அப்படி அவனுக்காக ஒரு நோய் சுகமாச்சுன்னா வேற ஒரு நோய் வரும், தெரிஞ்சுக்கங்க. திக்கற்ற பிள்ளையை விசாரிக்கிறேன்னா அவன் வீட்டில் பிள்ளை திக்கற்ற பிள்ளை ஆயிரும். அவன் திக்கற்ற பிள்ளைக்காக வாழலன்னா அவன் பொண்டாட்டி விதவை ஆயிடுவான். அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுதா? திக்கற்ற பிள்ளைக்காக வாழாதவன் பொண்டாட்டி விதவை அப்படின்னா அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். அவன் செத்து போய் அவன் விதவையாக உட்காந்துருக்கான்னு அர்த்தம். இப்படியெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆண்டவர் வந்து மிகவும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. வெளியரங்கமாக சொல்லிட்டார், மிகவும் சிறியவர்கள் யாருன்னா ஊனர்கள், சப்பானிகள், குருடர்கள், ஏழைகள், இவர்களுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தான்னு சொல்லிட்டு போயிட்டார்.